أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم سورة الحاقة உறுதியாக நடக்கவிருப்பது அது என்ன? உறுதியாக நடக்கவிருப்பது கியாமத் நாள் என்னவென்று நபியே உமக்கு தெரியுமா? ஆத், சமூத், ஃபிரௌன், நூஹ், லூத் ஆகியோருடைய சமூகத்தார் அந்த உண்மையை எவ்வாறு மறுத்தனர் என்றும், கடுமையான வேதனையின் மூலம் அல்லாஹ் எவ்வாறு அவர்களை தண்டித்தான் என்பதையும் இங்கு நினைவு கூறப்படுகிறது. தீர்ப்பு வழங்கும் நாளின் காட்சிகள் விளக்கப்படுகிறது. ஒரே ஒரு முறை எக்காலம் சூர் ஊதப்படும். பூமியும் மலைகளும் பேர்க்கப்பட்டு பின்னர் ஒன்றோடொன்று மோதி அவ்விரண்டும் சுக்கு நூறாக நொறுக்கப்படும். வானம் பிளந்துவிடும். அப்போது அது வலுவிழந்துவிடும். வானவர்கள் அதன் ஓரங்களில் இருப்பார்கள். மேலும் அவர்களில் 8 வானவர்கள் அல்லாஹ்வின் அர்ஷை தங்களுக்கு மேல் சுமந்து கொண்டிருப்பார்கள். அந்நாளில் உங்களுடைய இறைவன் முன்பாக நீங்கள் நிறுத்தப்படுவீர்கள். உங்களுடைய இரகசியங்கள் எதுவும் மறைவாக இருக்காது. யாருடைய வினைப்பதிவேடு அவருடைய வலக்கையில் கொடுக்கப்படுமோ அவர் மற்றவர்களிடம், இதோ என் வினைப்பதிவேட்டை படித்து பாருங்கள், நிச்சயமாக நான் விசாரணையை சந்திக்கக்கூடியவன்தான் என்று உறுதியாக நம்பிக்கொண்டிருந்தேன் என கூறுவார். அவர் திருப்தியான சுக வாழ்க்கையில் உயர்ந்த சொர்க்கச் சோலையில் இருப்பார். அதனுடைய கனிகள் அவருக்கு நெருக்கமாக இருக்கும். ஆனால் யாருடைய வினைப்பதிவேடு அவனுடைய இடக்கையில் கொடுக்கப்படுமோ அவன் கூறுவான், அந்தோ என்னுடைய வினைப்பதிவேடு எனக்கு கொடுக்கப்படாமல் இருந்திருக்க கூடாதா? மேலும் என் கேள்வி கணக்கு என்னவென்று எனக்கு தெரியாமலே போயிருக்க கூடாதா என்று கூறுவான். நான் இறந்தபோதே இது முற்றிலும் முடிந்திருக்க கூடாதா? என்னுடைய செல்வம் எனக்கு எந்த பலனையும் அளிக்கவில்லையே. என்னுடைய அதிகாரம் என்னை விட்டும் அழிந்து விட்டதே என்று புலம்புவான். அப்போது அவனை பிடியுங்கள், அவனுக்கு விலங்கிடுங்கள் என்று கூறப்படும். அவனை பிடித்து நரகத்தில் தள்ளுங்கள். பின்னர் 70 முழம் நீளமுள்ள சங்கிலியால் அவனை கட்டுங்கள். நிச்சயமாக அவன் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை கொள்ளாதிருந்தான். ஏழைகளுக்கு உணவளிப்பதில் அக்கறை காட்டாமல் இருந்தான். இன்று அவனுக்கு இங்கு நண்பன் யாரும் இல்லை. ஷீல் சலத்தை தவிர அவனுக்கு இங்கு வேறு உணவில்லை. பாவிகளைத் தவிர வேறு யாரும் அதனை உட்கொள்ள மாட்டார்கள். இந்த குர்ஆன் சங்கைமிக்க தூதர் எடுத்துரைத்த அல்லாஹ்வின் சொல்லாகும். இது ஒரு கவிஞரின் சொல்லல்ல. நீங்கள் குறைவாகவே நம்புகிறீர்கள். இது ஒரு ஜோசியக்காரனின் சொல்லுமல்ல. நீங்கள் குறைவாகவே படிப்பினை பெறுகிறீர்கள். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் சொல்லாததை இட்டுக்கட்டி கூறியிருந்தால் அல்லாஹ் உடனே அவரது வலக்கரத்தை பிடித்து அவரது நாடி நரம்பை துண்டித்திருப்பான். உங்களில் யாரும் அத்தண்டனையை தடுத்திருக்க முடியாது. நிச்சயமாக இந்த குர்ஆன் பயபக்தியுடையோருக்கு நினைவூட்டலாகும். நிச்சயமாக இதுவே உறுதியான உண்மையாகும். எனவே நபியே, மகத்தான உமது இறைவனின் பெயரை துதிப்பீராக.